தபால்காரர் பணிக்கு விண்ணப்பிப்பது எப்படி என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். விண்ணப்பிப்பதற்கு முன்பு விண்ணப்பிக்க தேவையான ஸ்கேன் செய்யப்பட்ட புகைப்படம், கையெழுத்து, 10 வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், சாதி சான்றிதழ் மற்றும் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மாற்றுத்திறனாளி சான்றிதழ் ஆகியவற்றை முதலில் தயாராக வைத்துக் கொண்டு பின்பு விண்ணப்பிக்க தொடங்கவும். முதலில் www.appost.in/gds-online/ என்ற இணையதளத்திற்கு சென்று விண்ணப்பிக்கவும். அங்கு ஸ்டெப்ஸ் டு அப்ளையில் ரெஜிஸ்டர் ஹியரை கிளிக் செய்யவும். பின்பு ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸில் கேட்கப்பட்டுள்ள தேர்வரின் பெயர், அப்பாவின் பெயர், மொபைல் எண், பிறந்த தேதி, சாதி, 10 வகுப்பு விவரங்கள் போன்ற அனைத்து தகவல்களையும் தவறாமல் பதிவு செய்ய வேண்டும். பின்னர் கேப்சாவை சரியாக கொடுத்து ஐ ஹாவ் ஸ்டடிட் அண்ட் அண்டர்ஸ்டுட் தி நோட்டிபிகேஷனை டிக் செய்து சப்மிட் டீடைல்ஸை கிளிக் செய்யவும். சிறிது நேரத்தில் தேர்வருக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் பதிவு செய்த தகவல்கள் வரும். அதை பிரிண்ட் எடுத்து வைத்துக் கொள்ளவும். இரண்டாவதாக www.appost.in/gds-online என்ற இணையதளத்திற்கு மறுபடியும் சென்று ஸ்டெப்ஸ் டு அப்ளையில் அப்ளை ஆன்லைன் ஹியரை கிளிக் செய்யவும். பின் வெரிஃபிகேஷன் டீடைல்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் சர்க்கிள் அப்ளையிங் ஃபாரை பூர்த்தி செய்து சப்மிட்டை கிளிக் செய்தால் சிறிது நேரத்தில் பதிவு செய்த மொபைலுக்கு ஓடிபி வரும். அதை என்டர் ஓடிபியில் சரியாக கொடுத்து நெக்ஸ்டை கிளிக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக அப்ளிகேஷன் ஃபார்ம், பர்சனல் டீடைல்ஸ், அட்ரஸ் டீடைல்ஸ், மார்க்ஸ், ப்ரிஃபரன்சஸ் போன்ற அனைத்து தகவல்களையும் சரியாக கொடுக்க வேண்டும். பின்பு ஐ ஹாவ் கிளிக்ட் ப்ரிவியூ பட்டன் அண்ட் சாட்டிஸ்ஃபைட் மை செல்ஃப் என்பதை டிக் செய்து நெக்ஸ்டை கிளிக் செய்தால் கடைசி கட்டமாக அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் சென்று விண்ணப்பதாரரின் ஸ்கேன் செய்யப்பட்ட 10 வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், கணினி சான்றிதழ், சாதி சான்றிதழ், ஸ்கேன் செய்யப்பட்ட புகைப்படம், கையெழுத்து மற்றும் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மாற்றுத்திறனாளி சான்றிதழ் ஆகியவற்றை அப்லோட் செய்து டிக்ளரேஷனில் உள்ள அனைத்தையும் டிக் பண்ணுங்க. பிறகு சேவ் அண்ட் பிரிண்டை கிளிக் செய்து அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து வைத்துக் கொள்ளவும். அவ்வளவுதான்.